Hola, Emma. Perfect. So it's quite great to be speaking to you. It's already a month since I சென்னையில joined. இந்த நீங்க பத்மாமா உங்க இதுல யாரோ ஒருத்தர் பேசுறாரு எல்லா இடத்துக்குள்ளே நான் மியூட் பண்றேன் இப்போ. நான் மியூட்ல வைக்கிறேன். ஆம், அந்த நிர்மலா சீதாராமன் சென்னையில ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க. எம்எல் வசந்தகுமாரிக்காக நடந்த நிகழ்ச்சி. அவருடைய சிஷ்யை அவர் பேர் என்ன, ரகு சுதா ரகுநாதன். அந்த சிஷ்யை வந்து தன்னுடைய ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஏற்பாடு பண்ணிய நிகழ்ச்சியில நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு, மந்திரி அரசியல்வாதி அப்படின்னா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிடணும் அப்படின்னு ஒரு இருக்கு. அதை தாண்டி ஆனா சங்கீதம் அப்படிங்கிற பின்னணி தனக்கு தன்னுடைய ரத்தத்துல இருக்கு. அது அவங்களுடைய பேச்சுல ரொம்ப அழகா வெளிப்படுது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இங்க ஒரு அரை முட்டாள் உட்கார்ந்துருக்கிறான். ஃபைனான்ஸ் மினிஸ்டரா 4 பைசாதான் வருது 1 லிட்டர்ல அப்படின்னு கே சொல்றான் தமிழ்நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஜிஎஸ்டியில கொண்டு வாடா பெட்ரோல அப்படின்னு சொன்னா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. தெரியல அதுல என்ன அவங்களுக்கு நஷ்டம். ஜிஎஸ்டியில வந்துட்டா அதிகமான பணம் வந்து அரசாங்க மத்திய மாநில அரசாங்கத்துக்கு வரும். செலவு பெட்ரோல் கன்சம்ஷன் அதிகமாக அதிகமாக அதுல இருக்கிற ஜிஎஸ்டியில பெரிய பங்கு மாநிலத்துக்கு வரும். அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். பெட்ரோல் டீசல ஜிஎஸ்டிக்கு கொண்டு வர மாட்டேங்கிறான். டிஸ்கஷனும் பண்ண மாட்டேங்கிறான். போய் சொல்றான் 1 ரூபாய்க்கு 4. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உண்மையிலேயே நல்ல ஒரு பர்சனாலிட்டி. நம்ம நான் அந்த சின்ன 3-4 வருஷம் முன்னால அவங்க மாமனார் வீட்டிலெல்லாம் காங்கிரஸ், ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் வீட்டில் மாமியாரோட உட்காந்துட்டு காய்கறி எலுமிச்சம்பழத்தை வெட்டி நறுக்கி ஊறுகாய் போட்டுட்டு இருக்கிற போட்டோவை நான் 1 வருஷம் முன்னால பார்த்தேன். ஒரு சாதாரண ஒரு நாட்டு பெண் வீட்டில், ஆனால் அவகிட்ட இருக்கிற ஒரு திறமையை பார்த்தறிந்து பிஜேபியில் கொண்டு வந்து குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படாமல் பிஜேபியில் வந்து தமிழ்நாடு ஆந்திரா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறி ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறி ஜென்ரல் செக்ரட்டரி ஆகி ஜெயித்த பிறகு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டருங்கிற டாப் பிரதம மந்திரிக்கு அடுத்த 4-5 பேர்ல ஒருத்தரா அப்படி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. சாதாரண பின்னணியிலேருந்து வளர்ந்த ஒரு பெண் ஒண்ணு. ரெண்டாவது மல்டி டேலண்ட். ஃபைனான்ஸே ஏதோ படிச்சிருக்கா, ஏதோ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, அது சரி. நான் இதுக்கு முன்னால எஜுகேஷன் பத்தி ஒரு கருத்தரங்கம் போயிருந்தேன் சென்னையில. நிர்மலா சீதாராமன் தான் நடத்துகிற ஒரு ஸ்கூலில் செய்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் விரிவாக அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க. ஒரு +2 வரைக்கும் ஓடுற ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. இப்போ நடக்கிற தெரியல, அந்த அரசியலில் ரொம்ப ஆக்டிவானதுக்கு முன்னால் அந்த அனுபவங்களெல்லாம் அதை கேட்டபோது உண்மையிலே கல்வித்துறையில் ரொம்ப ஆழமான ஈடுபாடும் அனுபவமும் அப்படின்னு தோணுது. இன்னோவேட்டிவா புதிய வகையில சில முயற்சிகள் எல்லாம் பண்ணி அரசாங்கத்தை சார்ந்திராமல் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்பீச். இன்னைக்கு நான் சங்கீதத்தை பத்தி எம்எல் வசந்தகுமாரிய பத்தி அவங்க பேசுற இப்போ கேட்டுட்டு இருந்தேன்.
விட்டு வர இங்க 7 மணி ஆயிடுச்சு அப்படின்னு ஓடி வந்தேன். கரெக்டா முடிச்சு ரொம்ப ஆழமான ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. குரு சிஷ்ய பரம்பரை அதை பற்றி பேசுது. தமிழ்நாட்டில் வந்து இந்த சங்கீதம் உயிரோடு இருக்கிறதுக்கு அந்த குரு சிஷ்ய பரம்பரை அது ரொம்ப அழகான ஒரு நம்ம தேசத்துல இருந்த ஒரு அமைப்பு. குருவோட பக்கத்துல இருந்து சங்கீதம் மட்டும் கத்துக்காம அவருடைய குணங்களையும் குணங்கள் மனப்பான்மையையும் கத்துண்டு. இங்க ஒரு அம்மா இருக்காங்க, 90 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அவங்க சொல்லுவாங்க, நான் ஆலத்தூர் ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட சங்கீதம் பயில போயிருக்கேன். அப்போ பெண்களுக்கு அந்த அளவுக்கு மேடையில எல்லாம் இல்லை சங்கீதத்துல. அது சங்கீதம் நாட்டியம் வந்து அது ஒரு தனி ஏற்பாடுல இருந்தது ஒரு பல வருஷம் முன்னால. மேடையில ஏறி பெண்கள் பாடுவது அதெல்லாம் வந்து ஏத்துக்கல, சமுதாயம் ஒத்துக்கல, அது ஒரு பழக்கமா இல்லை, குடும்பங்கள்லயும் ஏத்துக்கல. வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ வா பாடு, சமையல் பண்ணிட்டே பாடு அப்படின்னு. ஆமா, இந்த அம்மாவுக்கு பாட்டு கத்துக்கணும்னு ஆசை. தவங்க கிடப்பாங்க போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு ஆலத்தூர் ஸ்ரீனிவாசன் அந்த சகோதரர்கள்ல ஒருத்தர். அந்த அவருடைய வீட்டம்மா வந்து இவருக்கு சப்போர்ட்டா பேசி சின்ன பொண்ணு தொடர்ந்து வர சொல்லி கொடுங்களேன் அப்படின்னா சிபாரிசு பண்ணி அதுக்கப்புறம் சொல்லி கொடுப்பாராம். சொல்லி கொடுக்கறதுன்னா உட்கார வச்சு கிளாஸ் எல்லாம் இல்லை, 40 நிமிஷம் கிளாஸு, ஒரு நாளைக்கு 2 கிளாஸு, ஒரு கிளாஸுக்கு 1000 ரூபாய் அப்படிலாம் கிடையாது. அப்படியே பாடிட்டே இருப்பாரு. அப்படின்னு சொல்லுவாரு, அவ கூட பாடணும் இல்ல திருப்பி பாடணும் இல்ல கேட்கணும், அப்படியே அது நடக்கும். இன்ஃபார்மலா, சில சமயம் ஃபார்மல் கிளாஸ் அப்படின்னு மணிக்கணக்கா போகும். சில சமயம் 3 மணி நேரம், 4 மணி நேரம், கணக்கு கிடையாது, கடிகாரம் வச்சுட்டு கிளாஸ் இல்லை அப்படின்லாம் அந்த அம்மா சொன்ன ஆலத்தூர் ஸ்ரீனிவாசன். இந்த குரு சிஷ்ய பரம்பரை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரம்பரை. வடக்கெல்லாம் வந்து ஜெய்ப்பூர் கரானா, போபால் கரானா, குவாலியர் கரானா அப்படின்லாம் இருக்கு. அந்த ஜெய்ப்பூரோடைய ஸ்டைல் ஒரு குறிப்பிட்ட சங்கீத வித்வான் தயார் பண்ணியிருப்பார். அதுக்கு அவருக்கு சிஷ்யராக இருந்தவர் எல்லாம் ஜெய்ப்பூர் கரானா அதே ஸ்டைல்ல பாடுவாங்க. அப்படிலாம் அது அங்க ஒரு விதமா வேற விதமான குரு சிஷ்ய பரம்பரை. இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப கரெக்டான விஷயம், நல்ல அழகான விஷயம், கேட்கிறவர் இருந்தா தான் சங்கீதம் தழைக்கும். கேட்கிறவரே இல்லை, ரசிகரே இல்லைன்னா எப்படி தழைக்கும் சங்கீத வித்வான்? வந்து ஆன்மீக ஞானி இல்லை, ஆன்மீகத்தை உணர்ந்தவர் இல்லை. சங்கீதம் யார் வேணா கேட்கட்டும், கடவுளுக்காக பாடுறேன் அப்படின்னு. அது மெதுவாக சங்கீதத்தில் அந்த ஸ்டேஜ் போகலாம், ஆனாலும் கூட வா ஆ அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் அந்த சங்கீதம் பாடக்கூடியவர்களுக்கு. ஒரு சமயம் ஒரு ராஜா வந்து சங்கீதத்தை ஒரு ஆளை வந்து உட்கார பாட சொல்லி தன்னுடைய சபையில கூப்பிட்டாராம். ஆனா என்ன பண்ணார், ஒவ்வொரு ரசிகர்களுடைய ஒவ்வொரு வரிசையிலையும் ஒரு சோல்ஜரை கையில வாளோட நிறுத்திட்டார். அந்த வரிசையில ரசிகர்கள் கேட்கிறவர்கள் ஸ்ரோதாக்கள்னு சொல்லுவோம், ஸ்ரோதம் கேட்பது, ஸ்ரோதவ்யம் ஸ்ரோதாக்கள்.
அப்போ அந்த ஸ்ரோதாக்கள்ல யாராவது ஒருத்தர் அந்த வரிசையில அப்படி தலையாட்டிட்டாருன்னா ஆஹா அப்படின்னு தலையாட்டிட்டாருன்னா அவர் வாழால அந்த தலையை சீவிடுவோம் அப்படின்னு கட்டளை. அப்போ எல்லாரும் ஸ்டிஃபா சில மாதிரி உட்காந்துட்டு கேட்டு இருக்காரு. ஆனா அது முடியாது, அது ரொம்ப அன்கம்ஃபர்டபிள். சங்கீதத்தை கேட்கும் போது தன்னறியாம அப்படி ஒரு கை தலை அப்படி ஆடும், விரல் நுனி ஆடும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தனுக்கு பொறுக்கலை, போடா உயிர் மயில் எடுத்துக்கு போ நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா அப்படின்னாரு. இந்த சங்கீத வித்வான் வந்து உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன், நான் உன்னை தேடித்தான் உனக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியே நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சார். ஒரு நல்ல ரசிகன் கேட்கிறவன் கிடைச்சா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அனுபவத்தை சொல்றேன். கேப்டவுன்ல இருந்தேன். கேப்டவுன்ல வந்து என்னுடைய என்ன குடும்பத்துல ஹோஸ்ட் எனக்கு எஜமானனா அவர் வீட்டில் தங்க வைத்து சாப்பாடு போட்டு அப்படி இருந்த அந்த குடும்பம், அவர்களுக்கு ஒரு பாஸ் கிடைச்சு. மூணு நாலு பேர் போகிற மாதிரி பாஸ். அவர் என்ன சொன்னார், நீங்களும் வாங்கன்னு என்ன அழைச்சிட்டு போனார். என்ன பாஸு? நான் போனேன் அந்த ஹாலுக்குள்ள, ஒரு 8000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஹாலு. யாருடைய கச்சேரி? அந்த தலைமையில் அப்படி முன்னால போட்டு உடம்புல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஓன்னு கத்தி பாடக்கூடிய, ட்ரம்ஸ் அடிச்சு பாடக்கூடிய ஒரு நபர், டான்ஸ் ஆடிண்டே பாடு. நம்ம ஊர் பிரபுதேவாலாம் அவர் பேர்ல அவர் மாதிரி ஒரு ஆடு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு டான்ஸ். யாரு? மைக்கேல் ஜாக்சன் தானே? ஆமா, மைக்கேல் ஜாக்சன். அவருடைய ஒரு ப்ரோக்ராம் நான் போனேன். அவ வரல மேடைக்கு அது வரைக்கும். ஆனா அங்க இருக்கிற சூழல் எல்லாரும் ஓன்னு மூளையிட்டு. அதுக்கப்புறம் அவ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா அந்த வெளிச்சம் படபடபடபடபடபடன்னு விளக்கு, அப்புறம் டமடமடமடமடமடம் பயங்கரமா மண்டே புழக்கிற மாதிரி, காதை புழக்கிற மாதிரி அந்த ட்ரம்ஸ், பயமுறுத்துற ஒரு சூழ்நிலை, பயமுறுத்துற சூழ்நிலை. எனக்கு அது தாங்கவே இல்லை. சங்கீதம் வந்து நம்மளை எப்படி துன்புறுத்த கூடாது. சங்கீதம் வந்து ஹிதமா இருக்கணும், அதுதான் என் நமக்கு பழக்கம். என்ன சொன்னீங்க? யாரு? நமக்கு அது அப்படியே நெஞ்ச வருடி கொடுக்கணும், இதமா இருக்கணும், அதுதான் சங்கீதம். அப்படித்தான் நமக்கு பழக்கம். ஆனா இது அப்படியே என்னுடைய ஹார்ட் மேலேயே ஒரு பெரிய ஹேமரை வச்சு அடிக்கிற மாதிரி டொக்கு 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 டொக்குன்னு அந்த ட்ரம்ஸ் அப்படியே இங்க வந்து அடிக்கிறது. எனக்கு கொடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்தா அப்படியே ஒரு பேய் அலறல் அந்த அரங்குல. 8000 பேர் சேர்ந்து ஊழையிட்டாங்க. மூளைய மழுங்க அடிக்கிறது தியாயத்தோ விஷயான் சங்கஸ்தே சு உபஜாயத்தை சங்கா சஞ்சாயத்தை காம காமா குரோதோபிஜாயத்தை குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ புத்தி நாசோ. புத்தி நாசமாகிறது அப்படின்னு கீதையில சொல்றான். அந்த மாதிரி என்னுடைய அந்த பார்வையில ஒரு பெண், ஒரு 28 வயசு 30 வயசு இருக்கும். அந்த பெண்ணு அந்த ஜாக்சன் மாடிக்கு மேடைக்கு வந்த உடனே தன்னுடைய மேலே போட்டிருந்த டிஷர்ட் அப்படி எடுத்து கட்டி அப்படி வேகமாக சுற்றி மேடைக்கு தூக்கியிருந்தான்.
தான் எந்த கோலத்துல நிக்கிறோங்கிற ஒரு உணர்வு கூட மழுங்கடிக்க மயக்கம். இதுதான் அந்த சங்கீதத்துடைய தாக்கம் மனசுல, சரீரத்துல, புத்தியில. ஒரு வாரம் கழித்து டர்பன் அப்படின்னு ஒரு ஊர், நம்ம தேசத்து தொழிலாளிகள், கூலி தொழிலாளிகள் அதிகமா வாழ்ற ஒரு ஊர், 12 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 170 வருஷம் முன்னால அடிமை கூலிகளா போனவங்க அவங்களுடைய வாரிசு. மிகப்பெரிய படித்து படிச்சு இன்னைக்கு நல்ல நிலையில இருக்காங்க எல்லோரும். அப்கோர்ஸ் தொழில இல்லை, வேலையில இருக்கான். எல்லாம் வெள்ளக்கார கம்பெனிகளுக்கு வேலையில இருக்கு, மேனேஜரா, சார்ட்டர்ட் அக்கௌண்டா, பெரிய பெரிய வேலை. அங்கே ராமகிருஷ்ண மடம் இருக்கு, அங்கே ஒருத்தர் பாட வந்தார். அவருடைய பேரு நீங்க வடக்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, தெற்குல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவர் ஒரு முன்னோடையே ஆர்வம் இருந்து கேட்டிருந்தா உண்டு, அனூப் ஜலோட்டா அப்படின்னு பேர். அவர் பேர் அனூப் ஜலோட்டா. ஜகமே சுந்தர் ஹே தோனா சாஹே கிருஷ்ண கஹோ யாரா போலோ ராம 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 போலோ சாம சாம சாம் அப்படின்னு ஒரு பாட்டு. அவர் நிறைய பாட்டு பாடியிருக்கு, ரொம்ப அழகா. ஆனா அவரை விட அவருடைய அப்பா ரொம்ப அமைதியா ரொம்ப அழகா பஜனை பாடுவார். பிரபலமாகல. அவருடைய கேசட் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, வெறும் ஹார்மோனியத்தை வச்சு வீட்டுல பாடி ரெக்கார்ட் பண்ண. ஆனா இவர் நாடகம்லாம் பண்ணுவார், டிராமாலாம். இன்னைக்கு மேடையில இருந்துட்டு மக்கள் கூட்டத்தை கவர்ற மாதிரி அவர் அந்த ஒரே மூச்சை பிடிச்சிட்டு நீங்க கைத்தட்ட வரைக்கும் விட மாட்டோம், எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டணும் அப்படியெல்லாம் அவரு. ஆனா ரொம்ப நல்லா பாடுவார். அவருடைய கச்சேரி ராமகிருஷ்ண மடம் தர்பன்ல, அங்க 8000, இங்க எத்தனை பேரு, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர். 1 லட்சம் மனுஷங்க, அதே மனுஷங்க தான் அங்க இருந்தாங்க. எழுந்து நின்று கூத்தாடினாங்க, பேய் கூச்சல் போட்டாங்க, அலறினா, தண்டையை கிழிச்சுட்டு அலறினா, புத்தி மழுங்கி மேல இருக்கிற டிஷர்ட்டை கட்டி போட்ட பெண்ணு வெறிப்பிடித்து தாண்டவம் ஆடினாங்க. மனுஷனை இப்படி ஆவேசத்தை தூண்டிவிட்ட சங்கீதம். அதே இங்க அதே மனுஷன், அதே மனசு, அதே புத்தி. 1 லட்சம் பேர், 8000 இல்லை, 1 லட்சம் பேர் அமைதியா உட்காந்து. இவர்கள் எல்லோரையும் உடலை மட்டும் அமைதிப்படுத்தல, சங்கீதம் அவர்களுடைய மனசையும் அமைதிப்படுத்து. அசைவு என்ன, தலை மட்டும் இப்படி இப்படி அசைவு, ஓ ஆஹா, அவ்வளவுதான். அப்புறம் விரல் நுனி அசையும், அப்படி அசையும், அவ்வளவுதான். உடம்புல அசைவு இவ்வளவுதான், விரல் நுனி, தலை. மனசை தாளாட்டும், ஊஞ்சலாட்டும் நம்ம சங்கீதம். இதுதான் நம்ம சங்கீதத்துடைய. நான் இந்த அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு புஸ்தகம் எழுதினேன், நம்ம தேசத்து விஷயங்களும் அவனுடைய பார்வையும், நம்ம பார்வை அவன் பார்வை, மேற்குடைய பார்வை. நாம துளசி அப்படிங்கிறோம், அவன் மணி பிளான்ட் அப்படிங்கிறோம். நம்ம துளசியை வைக்கிறோம், அதுக்கு பிரதட்சிணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்றோம், விளக்கேத்துறோம், கோலம் போடுறோம். அவன் மணி பிளான்ட்டை ரொம்ப உயர்வா நடத்துறான். இயற்கையில நம்ம வீட்டுல சுத்தி செம்பருத்தி மரம், வில்வ மரம் அப்படின்னு, மல்லிப்பூ செடி, மல்லியுடைய அந்த பவளமல்லி மரம் அப்படின்னு, பூஜைக்கு தேவை, பெண்களுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம வீட்டுல சுத்தி வைக்கிறோம். அவன் பூக்கள் பூக்காத, பழம் பழுக்காத, கேட்
சிட்ரஸையும் முல்லையும் வளர்க்கிறார். ஏண்டால் அலங்கார செடிகள், அலங்கார மரங்கள், ஏண்டா பூ பூக்காத மரங்களை போய் வெடித்து தேடி கண்டுபிடிச்சு வைக்கிற அப்படின்னு கேட்டா பூச்சி வந்துடும், பறவை வந்து கார் கேரேஜ் எல்லாம் அசிங்கப்படுத்திடும், பூ இருந்தா பழம் இருந்தா. அதனால நம்ம ஊர்ல கவர்மெண்ட் செய்து பாருங்க, ரோடோரத்துல தூங்கு முஞ்சி மரம்னு ஒரு மரம், பூ பூக்காது, காய் காய்க்காது, பழம் பழுக்காது. அரசாங்கம் அதை தான் நடுறது, எல்லா இடத்துலையும் வளர்த்து வச்சு. அட்லீஸ்ட் வேப்ப மரத்தை வளர்க்கலாம், காத்து சுத்தமா இருக்கும். இல்லை தூங்கு மூஞ்சி மரம், அதுதான் பிடபிள்யூடி மினிஸ்ட்ரி நம்ம தேசத்துல பண்றது. இதெல்லாம் அவன்கிட்ட கத்துண்ட விஷயம். பூ பூக்காத மரங்கள் அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கும் அவனுக்கும் இருக்கிற பார்வையில இருக்கிற வித்தியாசங்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினேன், கிழக்கு வர்சஸ் மேற்கு அப்படின்னு. த யோகிக் ஈஸ்ட் வர்சஸ் தி போகிக் வெஸ்ட் அப்படின்னு அந்த புஸ்தகத்துடைய பேர். அப்படி சங்கீதம்னா ரசிக்கக்கூடிய ரசிகர் இருந்தாதான் சங்கீத வித்வானுக்கு பாடுவதில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம். நம்ம சபையில எல்லாம் சாஸ்திரப்படி சபையில உட்கார்ந்தா எழுந்து போக கூடாதுன்னு இருக்கு. ஆனா இப்ப எல்லாம் வாசல்ல கேன்டீன் இருக்கு. இன்னைக்கு இவர் ஜி என் பாலசுப்ரமணியன் பாடுவார் அப்படின்னு போஸ்டரோட சேர்ந்து இன்னைக்கு கேன்டீன்ல வெங்காய பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டிருக்கோம் அப்படின்னு அதையும் சேர்த்து விளம்பரப்படுத்த. நடுவில் பஜனையில் ஒருத்தர் கிளம்பினார், பஜனையில் அப்படியே மந்திரிச்சு அந்த கூட்டத்தை கயிற்ற போல கட்டினது மாதிரி கட்டி போட்டார். கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோவில் கட்டியிருக்கார் அவர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஜனை உச்சி குரலில் பாடுவார், எல்லாம் அப்படியே அப்படி ஒரு அவருடைய ஜூம்னாம்பாங்களே ஹிந்தியில் ஜூம்னா அப்படி ஆடுவாங்க எல்லாரும். யாரு? விட்டல் தாஸ். விட்டல் தாஸ் இப்போ விட்டல மாசம் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு அம்மாவை வந்து சாயங்காலம் ஒரு பஜனை பாடுங்க அப்படின்னு சொன்னேன், ஒரு நாமாவளி பாடுங்கன்னு. கீத கிளாஸ்ல அந்த சாரதா அம்மா பாடுறீங்களாம்மா ஒரு சின்ன பஜனை எல்லாரும் கேட்க. எனக்கு தெரியாது. விட்டலே ஹரி நாராயண பாண்டுரங்க, விட்டலே ஹரி நாராயண ஹரி நாராயண போலு நாராயண ஹரி நாராயண போலு நாராயண விட்டல்லா ஹரி விட்டல்லா விட்டல்லா ஹரி விட்டல்லா விட்டல்லா ஹரி விட்டலா பாண்டுரங்க விட்டலே ஹரி நாராயண ஹரி நாராயண பஜு நாராயண விட்டல்லா ஹரி விட்டல்லா. ஓ, இது குரல் வேற ஒருத்தரோடதா இருக்கே. நீங்க குமுதா பாடினீங்களா? ஓ, ரொம்ப சந்தோஷம். ஆமா சாரதாமா, நான் உங்க குரல் கீதை சொல்றத கேட்டுட்டு எனக்கு தோணித்து நீங்க சுஸ்வரமா பாடுவீங்க, ஒரு நாமாவளி பாடுங்க. மியூட் மியூட் அன்மியூட் பண்ணுங்க முதல்ல. மனமோகனா ஹே துனந்தனா ஹே மாதவே மதுசூதனா மனமோகனா ஹே துனந்தனா ஜனார்தனா ராதா ஜீவனா ஜனார்தனா ராதா ஜீவனா கோவிந்தனா கோபிநந்தன கோபிநந்தன
ஹே மாதவாயே துரந்தனா மனமோகனா ஹே மதுசூதனா ஜனார்தனா ராதா ஜீவனா ஜனார்தனா ராதா ஜீவனா கோவிந்தனா கோபீருந்தனா கோவிந்தனா கோபீருந்தனா ஆ ஆ ஓ தேங்க் யூ ஆ ராதா பாடு ஒரு பாட்டு சின்னதா ஒரு பஜனை ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ாரணாபம் கொஞ்சம் கிளிகள் கொண்டாடும் நாமம் ஒரு ஞானநிவாரணாபம் கொஞ்சம் கிளிகள் கொண்டாடும் நாமம் வினாடி மறவாமல் பாடும் நாமம் இது வினாடி மறவாமல் பாடும் நாமம் இது வேதாந்த துள் விளையாடும் நாமம் வேதாந்த துள் விளையாடும் நாமம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம் ஆனந்தமான நாமமிதே அஷ்ட பஞ்சாட்சர தத்துவமாமிதே ஆனந்தமான நாமமிதே ஆனந்தமாய் ஆஞ்சநேயர் தினம் பிரம்மானந்தமாய் ஆஞ்சநேயர் தினம் ஆடி பாடி கொண்டாடும் நமம் ஆடி பாடி கொண்டாடும் நமம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம் ஆனந்தம் ஆனந்தம். சரி, விஷயத்துக்கு வருவோம். நாம வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற ஸ்லோகத்துல அதே ரிப்பீட்டேஷன் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பாட்டு வேற விஷயத்துல போயிட்டோம். அதே விஷயம்தான், கர்மஜம் ஜம் ஜ. இந்த ஜங்கிற சஃபிக்ஸ் வார்த்தைக்கு கடைசியில அந்த ஜ சேர்ந்தால் பிறந்தது அப்படின்னு அர்த்தம். ஜ அனு ஜ அப்படின்னா எனக்கு அப்புறம் பிறந்தவன் என்னுடைய தம்பி. அனுஜா அப்படின்னா தங்கை. ஜா பெண்பால், ஆண்பால் ஜ. பங்கஜ அப்படின்னா சேற்றில் பிறந்தது. பங்க அப்படின்னா சேரு. பங்கஜா தாமரை, பங்கஜாட்சி கண்ணு தாமரை போன்ற கண்ணை உடையவள். பங்கஜாட்சி பங்கஜா சேற்றில் பிறந்தவள். ஜ நிறைய இருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள். இந்த இடத்துல
கர்மஜம் அப்படின்னா என்ன? கர்மத்திலிருந்து பிறந்தது. கர்மத்திலிருந்து பிறந்தது என்னது? அந்த கர்மத்திலிருந்து பிறந்த பலன்கள், பலன்கள் கர்மத்தின் விளைவாக கர்மத்திலிருந்து பிறந்தவை. கர்மஜம் புத்தியுக்தாஹி ஃபலன் தியக்த்வா மனிஷிணஹ. அப்படி கர்மத்திலிருந்து பிறக்கக்கூடிய பலன்களை துறந்துவிட்டு புத்தியுக்தன், புத்தியோகத்தை பயிற்சி செய்யும் மனுஷர்கள், மனிஷிணஹ, புத்தியோகத்தை பயிற்சி செய்யும் மனுஷர்கள் ஜன்மபந்த விநிர்முக்தாஹ. ஜன்மம் அப்படிங்கிற அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு விநிர்முக்தாஹ, விடுபட்டு பதம் கச்சந்திய அநாமயம், அழிவில்லாத நிரந்தரமான அந்த பதத்தை அடைகிறார்கள். பதம் பரம பதம் வார்த்தை பாருங்க, இதுதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். சமஸ்கிருதத்துல நிறைய எல்லா அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் அதோட சேர்த்து ஒரே ஒரு சிங்கிள் வாக்கியம் அப்படி வரும். சில சமயம் வர்பு முன்னால வரும், சில சமயம் கடைசியில வரும். ச அண்ட் அப்படிங்கிறது கடைசியில வரும், ஆனா அது முன்னால வந்த ஒரு வார்த்தை குறிக்கும். அப்படியெல்லாம் அது கொஞ்சம் வந்து சமஸ்கிருதத்துல இருக்கிற ஒரு ஃப்ரீடம். கர்மஜம், கர்மஜம் ஃபலம், கர்மத்திலிருந்து பிறந்த பலன்களை தியக்த்வா தியாகம் செய்து, தியக்த்வா மனிஷிணஹ மனுஷ்யர்கள், மனிஷிணஹ புத்தியுக்தா, புத்தியுக்த புத்தியோகம் மூலமாக தியாகம் செய்யும் பலன்களை தியாகம் செய்யும் புத்தியோகம். இப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த புத்தியோகம் மூலமா தியாகம் செய்து, அப்படி அவர் அப்படிப்பட்ட அந்த மனுஷர்கள் ஜன்மபந்த விநிர்முக்தாக முக்தி நிர்முக்த, அது டோட்டலா அழிந்து அதை ஒழித்து எத ஜன்மபந்தத்தை, ஜன்மபந்தம் நாம பிறப்பு அப்படிங்கிற பந்தம் இருக்கு இல்லையா, அது நமக்கு சாய்ஸே இல்லை. ஏன்னா நம்முடைய வாசனைகள் நம்மளை இழுத்துட்டு போறது, நம்மளை பிறக்க வைக்கிறது, நமக்கெல்லாம் சாய்ஸ் கிடையாது. சாதுக்கள் அவதாரங்கள் அவர்களுடைய ஜென்மம் எப்படின்னா அவர்கள் முடிவு செய்துட்டு பிறக்கணும் அப்படின்னு முடிவு செய்துட்டு இறங்கி வருகிறார்கள். அவதாரம் தாரம் அப்படின்னா உயர போறது, அவதாரம்னா கீழே இறங்கி வருது, அருவி தண்ணீர் கீழே வருது அவதாரம். அப்படி இந்த சாதுக்களும் அவதாரங்களும் தானே முடிவு செய்து தன்னுடைய சுய விருப்பத்தோடு தன் வசத்தில் இந்த மக்களுக்கு ஜனங்களுக்கு உதவி செய்யணும், வழிகாட்டணும், இந்த ஜனங்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க சம்சார வாழ்க்கையில் அப்படின்னு இறங்கி வரக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த விருப்பத்தில் வர. ஆனால் நாம் எல்லாம் ஜீவன்கள் எல்லாம் நமக்கு சொந்த விருப்பமே கிடையாது, நமக்கு அது மேலே கண்ட்ரோலே கிடையாது. வெள்ளம் அடிச்சுட்டு போகிற மாதிரி நம்மளை அடிச்சுட்டு போகிறது, அது அடிச்சுட்டு போய் நம்மளை பிறக்க வைக்கிறது. இது வாசனைகள்,
நாம சேர்த்து வச்சிருக்கிற வாசனை, அததான் ஜன்மபந்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த வாசனைகள் நம்மளை அழிச்சுன்னு போறோம். நம்ம வாசனைக்கு ஏற்ற குடும்பத்துல, குடும்ப சூழல்ல, அதற்கேற்ற உடம்புல நம்மளை பிறக்க வைக்கிறது நாம் இல்லை முடிவு செய்பவர்கள். அப்போ இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையை வாழும்போது இன்னும் அதிகமான வாசனைகள் நாம் சேர்த்துக்கிறோம். அது செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும். நேற்று ஒரு நபர் நண்பரோட பேசுறேன். அவர் இங்கே பக்கத்தில் 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் இருக்கார், துறையூர்ங்கிற ஒரு ஊரில். அவர் பேங்க்ல வேலை செய்தவர், பென்ஷன் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, ஆன்மீகத்துல நாட்டம் கொண்டவர், வீட்டுல மாடியில ஒரு ஹாலை கட்டிருக்காரு, மைக்கு லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, ஆம்ப்ளிஃபையர்லாம். மாசம் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் நடத்துவார். நான் போய் நிறைய தடவை பேசியிருக்கேன், மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு 30-40-20 பேர் வருவேன். நான் நிறைய தடவை போயிருக்கேன். சன்னியாசிகள் எல்லாம் கூப்பிடுவார் ராமகிருஷ்ண மடத்துல. ஸோ ஆன்மீக நாட்டம் இருக்கு, பணம் பிரச்சனை இல்லை, நல்ல பென்ஷன் வருது. பேங்க்ல கிளர்க்கா இருந்திருந்தா கூட ஒரு 30,000 ரூபா வருமா, 25,000 ரூபா பென்ஷன் வருது. சொந்த வீடு இருக்கு, பெண் குழந்தை, ஒரே ஒரு பெண், அவ ரெண்டு பெண், ஒரு கல்யாணம் ஆயிடுத்து, ரெண்டாவது குழந்தை, அவ காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறார். பெரிய பொறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்று திடீர்னு ஃபோன் பண்ணி, நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பைக் பிஸ்னஸ் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் எனக்கு விவரங்கள்லாம் சொல்லுங்க. எதுக்கு ஐயா நீங்கள் இந்த வயசில், 65 வயசில் எதுக்கு இந்த மாதிரி எதையோ ஒன்று இழுத்து விட்டுக்கிறீங்க? இழுத்து விட்டுக்கள் கர்மத்தை ஆரம்பிப்பது. கர்மம் கர்மம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வெறுப்போட. அப்படி கர்மத்தை இடது பக்கம் போனால் என்ன, வலது பக்கம் போனால் என்ன, அது வந்து மேலே பிடுங்கி மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி. நரி இடது பக்கம் போனா நல்ல சகுனமா, வலது பக்கம் போனா நல்ல சகுனமா, எப்படியோ போட்டோம், யார் மேலே விழுந்து பிடுங்காம இருந்தா சரி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. வேலையில போற ஓனான எடுத்து மடியில கட்டிண்டாராம், அப்படி ஒரு பழமொழி இருக்கு. தேவையில்லாம 65 வயசுல எதுக்காக வியாபாரம் பண்றேன், இல்லை சார் கொஞ்சம் பணம் வேணும், எதுக்கு இல்லை, அண்ணன் பையன் கொஞ்சம் வியாபாரம் பண்ணி என்னை கொஞ்சம் தூக்கி விட்டுரு பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் மனசு உருகி அண்ணன் பையனுக்கு வந்து வாழ்க்கையில், அவன் திடீர்னு 2-4 வருஷம் கழித்து பேங்க்கில் ஒரு 15 லட்சம் ரூபா கடனை வாங்கிட்டு அவன் எங்கேயோ பூனாவில் வேலை கிடச்சதுன்னு போயிட்டான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 20 லட்சம் கடனை கட்டணுமா? இதெல்லாம் இந்த வயசுல அவசியமா. கர்மஸ் ஆரம்பம், கர்மத்தை ஆரம்பிப்பது, ஆரம்பிப்பது. ஆசை இப்படி நம்முடைய வாசனைகள் என்ன பண்ணும், கட்டி போட்டு பாவம் முக்தி அடைய காலத்துல நம்ம ஏதோ ஒன்று சிக்குவோம், சிக்கி மீண்டும் ஜன்மம், மீண்டும் ஜன்மம், மீண்டும் ஜன்மம், மீண்டும் ஜன்மம். அம்மாவுடைய வயிற்றுல தலைகீழா தொங்கி அந்த தண்ணியில மூழ்கி இருந்து மூச்சு திணறி பாவம் கஷ்டப்பட்டு 9 மாசம் அந்த ஜீவன். முதல் 2 மாசம் விட்டுருங்க, 3-4 மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் உணர்வு வர நேரத்துல அந்த தண்ணியில மூழ்கி இருந்து இதெல்லாம் வேண்டாம், இந்த ஒரு ஜென்மமே வேண்டாம் அப்படின்னா கர்மங்களை ஆரம்பிக்காம இருக்கணும். ஆனா வாழ்க்கை கர்மங்களை ஆரம்பிக்கணும், பல்வேறு கர்மங்கள், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும். சார்
வயசே இருக்கு, எனக்கு கொஞ்சம் இளமையா கொஞ்சம் எனர்ஜி இருக்கு சார். நான் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் சம்பாதிக்க முடியும். எனக்கு நிறைய பேர் வேலை கேட்டீங்க என்கிட்ட வருவோம், எங்கேயாவது வேலை இருந்தால் சொல்லுங்க சார். 65 வயசு ஆச்சு, என்ன வேலை அப்படின்னா எங்கே வேணா வேலை செய்ய, ஒரு 10,000 ரூபா கிடைச்சா போதும். 10,000 ரூபா எதுக்கு இங்கே வேலை செய்யணும்? இப்போ ரொம்ப கஷ்டம் இருக்கு, பணம் இது இருக்கு, கஷ்டம், பண தேவை இருக்கு. அதுக்கு அவரெல்லாம் நம்மகிட்ட வரமாட்டாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க, வடை போடுவான், வாசல்ல ஜூஸ் கடை வைப்பான், என்னவோ பண்ணுவான், பணம் சம்பாதிப்பான். ஆனால் இந்த ஏற்கனவே பணம் இருக்கு, செய்யறதுக்கு வேலை இல்லை, கீதை மாதிரி விஷயத்தில் ஆர்வம் இல்லை, அவர்கள்லாம் நம்ம டைமே வேஸ்டாக போயின்ட்டுருக்கு. எங்கேயாவது வேலை பார்த்தா நம்ம பணம் சம்பாதிச்சு போட்டுக்கலாம். கிளாஸ், இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய கிளாஸ், அதில் எவ்வளோ சம்பாதிக்க போகிறான்னு தெரியாது. ஆனால் 1 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து அந்த ஷேர் மார்க்கெட் கிளாஸில் சேர்ந்து உட்கார்ந்து ஷேரை விற்கிறேன்னு போர் அடிக்கும். 10 நாள் கழிச்சு 1 லட்சமும் போச்சு. வியாபாரம் பண்ணுறதுக்கான மனப்பான்மையும் கிடையாது. அதெல்லாம் ஒரு வெறி வேணும், பணத்தை சர்க்குலேஷன் பார்க்கிற வெறி வேணும், அப்படி ஓடணும். அது 20 வயசுல சரி, 65 வயசுல அப்படி ஓட முடியுமா? இந்த ஷேர் வாங்கலாமா, அந்த ஷேர் வாங்கலாமா, ஓடி வந்து நெட்டை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்டர்நெட் கத்துக்கணும். 65 வயசுல கம்ப்யூட்டர் கத்துண்டு அது உருன்னு சுத்துறது, சுத்துறத பார்த்துன்னு உட்காந்துண்டு, ஐயோ ஷேர் மார்க்கெட்டில் விலை குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு, வித்துடலாம் வித்துடலான்னு பார்த்தா இந்த இன்டர்நெட்டு திறக்க மாட்டேங்குது. இதெல்லாம் 65 வயசுல இது அவசியமா? ஆனால் வெளில நம்ம ஆரம்பிக்கணும். ஜன்மத்துடைய பந்தத்தில் சிக்குகிறோ, நிர்முக்தா வினிர்முக்தா அப்படின்னா அதிலிருந்து முக்தி அடைந்து விடு, பரமபதத்தை அடைகிறார்கள். யாரு? அந்த மனுஷர்கள். யாரு அந்த மனுஷர்கள்? புத்தியோகத்தை கடைபிடித்து கர்மத்தின் ஜன்மங்களான கர்மத்திலிருந்து பிறந்த பலன்களை நீக்கிவிட்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட மனுஷ புத்தியோகத்தில் வாழ்கிறவர்கள் அவர்களெல்லாம் பரமபதத்தை அடைகிறார்கள். ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் ஏதோ சித்து விளையாட்டு இல்லை, சித்து விளையாட்டு இல்லை. நான் ஒரு இந்த வேதாத்ரி மகரிஷியோட குரூப் அவர்கிட்ட பார்க்க போயிருந்தேன். அவர் தமிழ்நாட்டுக்கு முழுக்க செயலாளர். அவருடைய வீட்டுக்கு போனேன், சும்மா அவருடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கா போனேன். அவர் எழுத்தாப்புல ஒரு 10 அடி தூரத்தில் உட்காந்துருந்தார் நாற்காலியில். என்ன, நான் அவருக்கு எழுத்தாப்புல 10 அடி தூரத்தில் நாற்காலியில் உட்காந்துருக்கேன். இத்தனை வருஷமா நீங்க தியானம் எல்லாம் பண்றீங்களே, என்ன கிடைச்சதுன்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணாரு, என்ன வந்து இப்படி வச்சுக்கோங்க உங்க கைய அப்படின்னு இப்படி வச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார், அங்கிருந்து என்னமோ கண்ண மூடிட்டு என்னமோ பண்ணார், கை விரல் எல்லாம் அசைச்சு என்னமோ பண்ணார், எனக்கு தெரியாது. அப்புறம் கையை வந்து அவர் அப்படியே மெதுவாக அசைச்சுண்டு இப்படி போனார், மேற்குலேருந்து கிழக்க நோக்கி அப்படி மெதுவாக கை எடுத்துன்னு போனார். இப்படியோ இப்படியோ என்னுடைய கையில் இவ்வளோ அகலத்துக்கு ஒரு ஏசியிலேருந்து காற்றடிக்கிற மாதிரி என்னுடைய உள்ளங்கையில் எனக்கு அவர் கை எப்படி போச்சோ அப்படி ஆரம்பித்து அப்புறம் இந்த கையில் இப்படி போய் அது வழியாக போச்சு மெதுவாக. இதுதான் தியானத்துடைய பலன் அப்படின்னு என்கிட்ட சொன்ன. ராமகிருஷ்ண மட பரமஹம்சர் கிட்ட ஒருத்தர் வந்தார், நான் 20 வருஷமாக பயிற்சி பண்ணி தண்ணி மேல நடக்கிறத பயிற்சி பண்ணியிருக்கேன்,
தண்ணி மேலே என்னால் நடக்க முடியும் அப்படி ஆன்மீக பயிற்சி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஏண்டா உன் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேடா அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன, ஒரு ஓடக்காரனுக்கு 5 பைசா அவருடைய காலத்துல ஒரு ஓடக்காரனுக்கு 5 பைசா கொடுத்திருந்தா நீ பாட்டுக்கு கங்கையில நீ இந்த பக்கத்தை அந்த பக்கம் போயிடலாமே, அதுக்கு போய் 20 வருஷத்தை வீணடிச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி அது எனக்கு ஞாபகம் வந்தது. இவர்கிட்ட நான் சொன்னேன், இதுல என்ன லாபம், எனக்கு என்ன லாபம், சரி நான் இந்த திறமை எனக்கு வருது அதை வச்சு நான் எனக்கு எந்த வகையில அது லாபம், என்ன எந்த வகையில அது உயர்த்தும் அப்படின்னு கேட்டேன். இல்லை இது ஒரு யோகத்துடைய பலன் அப்படின்னு. சரி அவர் புரிஞ்சுக்க மாட்டார். இன்னைக்கு ஆன்மீகத்துல நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு விஷயமே மக்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய சித்துக்கள் வரைக்கும் போனா போறோம்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். மக்கள் கூட்டத்தை வரவழைக்கணும் பாருங்க, எவ்வளவு கூட்டம் வருது பாருங்க அந்த ஆன்மீக புருஷர்களுக்கு. நித்யானந்தருக்கு வரக்கூடிய கூட்டம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில அவருடைய ஆசிரமத்துல அவருடைய பேச்சில் ஒரு கவர்ச்சி, பெரிய இன்டெலிஜென்ட் புத்திபூர்வமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்க, அதே சமயத்தில் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு ஆவேசமாக பேசக்கூடிய நபராக இருக்க, லயித்து பேசுற ஆனந்தமாக பேசுற கூட்டம் வருது. அது ஒரு தவம், சித்து கூட்டத்தை வரவழைக்கக்கூடிய சித்து பவர். ஆனா ஆன்மீகம் அது இல்லை, அதை தாண்டி அங்கே நின்றுடக்கூடாது. இது இந்த ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜ் இது, இந்த சித்துக்கள் எல்லாம் தாண்டி போகணும். பவர் வேண்டாம், பவர் வச்சே பவர் கிடைச்சா நான் அதுல என்ன லாபம், கடவுளை கிட்ட அழைச்சின்னு போகுமா? விவேகானந்தர் கேட்கிறாரு சுவாமி விவேக ராமகிருஷ்ண பரமஹம்சர், போய் கேள்றா அம்பாள்கிட்ட கேளு உனக்கு என்ன பணம் வேணும் வீட்டு கஷ்டத்தெல்லாம் தீக்கணும்னு. 3 தடவை போனான், ஆனா அவரால் கேட்க முடியல. அங்க போய் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டு திரும்பி வந்தான். கடைசியில் அவர் சொல்றாரு, முட்டாளா இருக்கே இப்படி, சரி அப்படிங்கிறாரு. சரி நான் பணத்தை கொடுத்தா என்ன என்ன இதில் என்ன கிடைக்கும், அம்பாள்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, அதை வச்சு என்ன எனக்கு என்ன வகையில் அது உயர்த்தும். அதே போல தான் இந்த சித்துக்கள் ஆன்மீகத்தில் அது கிடைக்கும், அந்த மாதிரி சித்துக்கள் எல்லாம், ஆனால் அதை தாண்டி போகும். பற்று வைக்காமல் ராகத்திலிருந்து விடுபட்டு, பலன் மீது பற்று வைக்காமல், காரியத்தின் மீது பற்று வைக்காமல், எனக்கு இந்த வீடியோ பேசுறது மனசு பிடிச்சது, இது ஒரு போதை மாதிரி தலைக்கேற ஆரம்பிக்கிறது, நாளைக்கு வந்து கேமரா உடஞ்சி போச்சு அல்லது நீங்கள்லாம் வந்து போர் அடிச்சு எல்லாம் வரதை நிறுத்திட்டீங்க, உடனே நான் வந்து மூட் அவுட் ஆயிட்டு யாருமே என்னை கூப்பிடுறது இல்லை. இப்பெல்லாம் யாராவது நீங்க கிடைச்சிங்கன்னா, ரோட்ல கிடைச்சிங்கன்னா மார்க்கெட்ல, நீங்க அந்த சாரதா மேடம் இல்லை? ஆமா. ஓ என்ன இப்பெல்லாம் கூப்பிடுறதே இல்லை நீங்கெல்லாம். அதை அவர்கிட்ட பேசி பாவம் அவர் வேற எந்த வேலையில போயிட்டு இருந்தாரோ அவரை கூப்பிட்டு நிக்க வச்சு என்ன கூப்பிடுறதே இல்லை, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அந்த காரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. காரியம் பிடிக்கிறது, அடுத்தது காரியத்துடைய பலன் பிடிக்கும். காரியமும் பிடிப்பு வெறுப்பு இல்லாமல்
பலனும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் புத்தியை சமநிலையில் வைத்து பயிற்சி செய்பவன், வாழ்பவன், இந்த உலக வாழ்க்கையை வாழ்பவன் பரமபதத்தை அடைகிறான், ஜென்ம பந்தத்திலிருந்து முக்தி அடைகிறான். அவ்வளவுதான் இந்த ஸ்லோகம். சிம்பிள் விஷயம். தனி அதே விஷயத்தை ரிப்பீட் ஆனதுனால இன்னைக்கு அழகா ரெண்டு மூணு பேர் பாட வச்சோம். சரி, நீங்க நல்லா பாடுறீங்களே குமுதாமா, பாடணும். பயிற்சி டெய்லி கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காந்து பாடணும். வீட்டில் மற்றவர்கள்லாம் இருப்பார், எல்லோரும் உட்காரணும் கேட்கணும்னா எதிர்பார்க்காம கடவுள் சந்நிதியில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டெய்லி பாடணும், விடிகாலை நேரம். இந்த மார்கழி மாசத்துல எங்க அம்மா வந்து பூபால ராகத்துல உன்னை பாடுவா காலம்பரம் 4:30 மணிக்கு. நல்ல குளிரும் நாக்கூர்ல எல்லாம், நல்லா போத்தின்னு படுத்துட்டு கம்பளிய சூடா குளிர்காத்து உள்ள வராம, ஆனா காது மட்டும் அம்மாவுடைய குரல் அங்கிருந்து வரும் சமையல் அறையில் இருந்து. அப்படின்னு மூப்பாள ராகத்துல அவ்வளோ அழகா மதுரமா இருக்கும் அம்மாவுடைய குரல், ரொம்ப நல்லா இருக்கும். காலங்கார்த்தால அந்த மியூசிக்கை கேட்டா அவ்வளவு அற்புதமான அனுபவம் அது கேட்கிற ஆளுக்கு. அப்போ பாடுற ஆளு தன்னை மறந்து பாடி விடிகால 4:30 மணிக்கு கடும் குளத்துல குளிர்ல, அதுவும் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு குளிர்லாம் பழக்கம் இல்லாத ஒரு பெண் அங்கே வந்து இப்படியெல்லாம் தன்னை இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வத்தை இழைத்து போனதுனால்தான் அந்த குளிர், அந்த மாறுபட்ட சூழ்நிலையில் நல்ல செட் ஆக முடிந்தது அம்மாவை. அதனால் டெய்லி ஒரு 10-20 நிமிஷம் 10 நிமிஷம் பாடுவேன். பாட்டு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், சங்கீதம். சரி, முடிப்போம். நீங்கள் கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்க, அல்லது நாம் இன்னைக்கு இன்னையோட செஷன் நம்ம முடிப்போம். ராதர் பாட்டு பாடு கடைசியில் முடிக்கும்போது ஒரு பஜனை பாடு, ஹிந்தி கூட பாடலாம், சிம்பிளான குறைச்ச நேரத்தில். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். நேத்திக்கு நான் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன், ஒரு கோட் ஒன்று பண்ணேன். அது அது வந்து அவதூத கீதை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு, அது நீங்க போனேன். அவதூதர் அப்படின்னா அறிந்தவன், ஞானி, அவர்கள் எல்லாம் அப்படியே நிர்வாணமா சுத்துவாங்க. பிரமையே இருக்காது, உணர்வு உடையா உடை உடுத்திருக்கிற அந்த உணர்வு கூட இருக்காது, ஆனந்தமா இருப்பாங்க. அவதூதர் அவர் தான். சொல்லுங்க சொல்லுங்க. சரி, நான் உங்களுக்கு 24 குருமார்களுடைய குருக்கள். அது பிங்கல கீதைன்னு சொல்றதா சொல்ற ஒரு டான்ஸ் கேர்ள். அது ஒரு வேஷி, வேஷி வந்து உபதேசம் பண்ற. அதாவது சுவாமி விவேகானந்தருடைய லைஃப்ல ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் பரிபுராஜக்கரா தேசம் முழுக்க சுத்திட்டு இருக்காரு. அப்ப ராஜஸ்தான்ல ஒரு ராஜா வீட்டுல தங்குறார். இவர் பிரபலமானவர் இல்லை, அமெரிக்கா போல இன்னும். அதனால ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு பேரு சொல்லுவார், சொல்லிட்டு தங்குவார். ராஜாக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு, நிறைய விஷயம் அவரோட பேசுவார். அப்போ இவருக்காக ஆனர், இன் ஆனர் ஆஃப் தி கெஸ்ட், இவரை மரியாதை செலுத்துவதற்காக சிறப்பான ஒரு டான்ஸ், சங்கீதம் பிளஸ் டான்ஸ். சங்கீதம் மெயினா கோர்ட்டில் இருக்கிற சங்கீத பெண், அந்த பெண்ணை வச்சு அன்னைக்கு சாயங்காலம் நிகழ்ச்சி சபையில், ராஜ்யசபையில். விவேகானந்தருக்கு அவருடைய ரூமில் செய்தி வரும், நீங்கள் வந்து வரணும், ஸ்பெஷல் நிகழ்ச்சி இது அப்படின்னு.
அவர் போகல, அவருக்கு ஒரு மனசுல ஒரு சங்கடம், நான் சன்னியாசி, நான் வந்து இந்த நிகழ்ச்சியில போவது சரியா இருக்குமா? பெண் அவளுடைய அவள் அந்த சங்கீத பாவனையில உடல் அசைவு செய்யும் பொழுது அதெல்லாம் வந்து சன்னியாசிக்கு உகந்த ஒரு இது இல்லை. அதனால நான் அவர் போகாம ரூம்லயே இருந்துட்டேன். அப்போ அந்த பெண் அங்கிருந்து பாட்டு பாடு, ரொம்ப அழகான ஒரு கபீர்தாசர் நினைக்கிறேன், கபீர்தாசர் பாடிய பாட்டு. கங்கைக்கு சாக்கடையா இருந்தா என்ன, யமுனையா இருந்தா என்ன? சாக்கடை வந்து கலந்தாலும் கங்கை அதை புனிதமாக்குறது, யமுனை வந்து கலந்தாலும் புனிதமாக்குறது. கங்கைக்கு என்ன வேறுபாடு, இது சாக்கடை இது யமுனை. அதுக்கு முன்னால ஒரு சரணம், இந்த இரும்பு, இரும்பு கத்தியில இருக்கிற இரும்பா இருந்தா என்ன, சாமிக்கு தீபம் தூவம் காட்டுற இரும்பா இருந்தா என்ன, ஸ்பர்ஷமணி பாரிசமணி ரெண்டையும் தங்கமா மாத்துறது. அப்படி நான் வந்து என்ன பாவம் செய்தவள், என்ன வந்து எனக்கு உங்க அனுகிரகம் உங்க அருள் கிடைக்காதா அப்படின்னு ஒரு பாட்டு கபீர்தாசர் நினைக்கிறேன். அந்த பாட்டை அவ பாடுற, விவேகானந்தர் அத ரூம்ல இருந்து கேக்குற, அங்கிருந்து ஓடி வர்றார் சபைக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அவள் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் இவருக்கு. உலகத்துல இது வேண்டாம் இது வேண்டாம் அது கூடாது இதை பேன் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம பண்ண முடியாது. உலகத்துல எல்லாரும் இருக்கா, எல்லா வகையும் இருக்கு. நமக்குள்ள நமக்குள்ள ஒரு ஒரு உறுதிய சக்தியை நாம ஏற்படுத்திக்கணும், நம்மளை நாமே கவச்சம் ஏற்படுத்திக்கணும். அப்படி அந்த பிங்கள கீதை கார்த்திகேயன் சொல்ல வந்தீங்களா, புரியல? சரி, நான் பாட்டு பாட இதோட முடிக்கலாம். ராதே நாளைக்கு பாத்துக்கல, நாளைக்கு நாளைக்கு பாத்துக்கல, நாளைக்கு ராதாரமணா கிரிதாரி கோவிந்தா நீலமேக சுந்தரா நாராயண கோவிந்தா, நீலமேக சுந்தரா நாராயண கோவிந்தா, வனமாலி ராதாரமணா கிரிதாரி கோவிந்தா, பக்தருதய மந்தாரா பானுகோட்டி சுந்தரா, பக்தருதய மந்தாரா பானுகோட்டி சுந்தரா, நந்த 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 கோப விருந்த நாராயண கோவிந்த, வனமா கிரிதாரி கோவிந்தா நீலமேக சுந்தரா நாராயண கோவிந்த கோவிந்த
சரி, எல்லோருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண.